Hi friends, vanakkam. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளோட ஹேர் கேர் சேலஞ்சில் பார்ட் 4 இந்த ஹேர் சிரம் ஒன்று பார்க்கலாம். இந்த ஹேர் சிரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு ரொம்பவே டைரெக்டாக இந்த சத்துக்கள்லாம் போய் சேரும்போது நல்ல ஒரு ஹேர் க்ரோத்து கிடைக்கும். அதே மாதிரி பொடுகு பிரச்சனையும் சரி பண்ணும். இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும். இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சூப்பராகவே நீளமான லாங்கான ஹேர் கிடைக்கும். ரொம்பவே ஈஸியானது கூட. நம்ம வாரத்தில் 2 times ஆகுது இந்த மாதிரி ஹேர் சிரம்லாம் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமே ஹேர் க்ரோத் நடக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஹேர் சிரமுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடையில் ஒரு 2 glass அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியில் 1 spoon அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சாஃப்டான ஹேரை கொடுக்கும், பொடுகு பிரச்சனையும் சரி பண்ணும். நெக்ஸ்ட் இதில் 1/2 spoon அளவுக்கு வேப்பம்பூ சேர்த்துருக்கேன். வேப்பம்பூ நான் ட்ரை பண்ணதாக சேர்த்துருக்கேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ஹேர் சிரம் செம வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாசனையெல்லாம் நம்ம ஹேரில் படும்போது பார்த்திங்கன்னா பொடுகு பெயின் ஈறு எது இருந்தாலும் ஃபுல்லாக கிளியர் பண்ணி கொடுத்துரும். அதனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதையும் கண்ட்ரோல் பண்ணிடும். நெக்ஸ்ட் இதில் 1 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் கேரில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஹேர் க்ரோத்தையும் நல்ல கருமையான ஹேரையும் கொடுக்கும். அப்புறம் சீக்கிரமாக முடி வளர்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இளநரையும் கண்ட்ரோல் பண்ணிடும். அதனால் நம்மளோட எல்லா ஹேர் கேர்லேயுமே கருவேப்பிலை மெயினாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 1 பஞ்ச் அளவுக்கு வெட்டிவேர் சேர்த்துருக்கேன். வெட்டிவேர் பார்த்திங்கன்னா ஹேருக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இந்த வாசனையினால நம்மளுக்கு பொடுகு ஈறு பெயின் எது இருந்தாலும் கிளியர் பண்ணிடும். அப்புறம் இது குளிர்ச்சியாக இருக்கனால நம்மளுக்கு ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணிடும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தாச்சு. இதை நல்லா கொதிக்க விட்டு 2 glass தண்ணி 1 glass குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஹேர் சிரம் ரெடியாக இருக்குது. நம்ம சேர்த்துருந்த 2 glass தண்ணி 1 glass குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹேர் சிரம் ஆறினதுக்கப்புறம் இதில் வந்து விட்டமின் இ ஆயில் 1-5 drops சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ரோஸ்மெரி ஆயில், தேங்காய் எண்ணெய் ஏதாவது நீங்கள் வந்து 5 drops சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹேரில் ஸ்கேல்ஃபில் ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டில் 10 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு எப்போதும் போல் தலைப்பின்னி போட்டுட்டு நீங்கள் தூங்கிக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா டே டைமில் நீங்கள் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டு நீங்கள் எப்போதும் போல் குளிக்க போய்க்கலாம். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். வாரத்தில் 2 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பரான ஹேர் க்ரோத் நடக்கும். எனக்கு கண் கூடவே என்னோடய ஹேர் க்ரோத் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் ஹேர் கேர் சேலஞ்சு வீடியோ இன்னும் நிறைய வரும். அதனால புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.